எவ்ரிவான், அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல நான் உங்களுக்கு ப்ரெஷர் குக்கர்ல சாக்லேட் ரஃபர் கேக் எப்படி பண்றதுன்னு காமிக்க போறேன். சோ நான் இப்போ கேக் பண்ண போறேன் ஆல்ரெடி சொல்லிட்டேன். இந்த கேக் நான் வந்து ப்ரெஷர் குக்கர்ல பண்ண போறேன், அவன்ல பண்ணல. சோ நான் இன்கிரிடியன்ட்ஸ் என்னென்னலாம் சொல்லிடுறேன். இன்கிரிடியன்ட்ஸ் பாத்தீங்கன்னா நான் 1/2 கப் ஆல் பர்பஸ் ஃப்ளார், அதாவது மைதா எடுத்துக்கேன். இது வந்து 1/4 கப் பவுடர் சுகர் எடுத்துக்கேன். இது வந்து 1/2 கப் கோகோ பவுடர். இத வந்து 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர். அதுக்கு அப்புறம் நான் 80 கிராம்ஸ் ஆஃப் சாக்லேட் எடுத்துக்கேன். இது வந்து 1 கப் ஆஃப் மில்க். இது வந்து 1/2 கப் ஆஃப் oil. இது வந்து 1 எக். பட்டர் வந்து நான் கிரீஸ் பண்றதுக்கு அந்த கேக் டின்ல வந்து கிரீஸ் பண்ண தான் பட்டர் எடுத்துக்கேன். ட்ரை இன்கிரிடியன்ட்ஸ் எல்லாத்தையும் mix பண்ணி வச்சுக்கலாம். மைதா, கோகோ பவுடர், பவுடர் சுகர், பேக்கிங் பவுடர், 1 பிஞ்ச் ஆஃப் salt. நான் இன்கிரீடியன்ஸில் சொல்ல மறந்துட்டேன். ஸோ இப்போ ட்ரை இன்கிரீடியன்ஸை எல்லாம் மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வெட் இன்கிரீடியன்ஸை ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பால் ஆட் பண்ணிக்கிறேன். இது 1 கிளாஸ் ஆஃப் மில்க். அடுத்து ஆயில், அப்புறம் எக். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நான் வந்து 1 கப் ஆஃப் மில்க் சொல்லியிருந்தேன், ஆனால் பேட்டர் ரொம்ப திக்காக இருக்குன்ற காரணத்தினால நான் இன்னும் கொஞ்சம் பால், அதாவது 1/4 கப் பால் மட்டும் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா பேட்டர் ரொம்ப திக்காலாம் இருக்கக்கூடாது. ஸோ இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ பேட்டர் வந்து இந்த கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கும். ஸோ நான் காமிக்கிறேன், இந்த கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கணும். ஸோ இப்போ நான் குக்கரை ப்ரீஹீட் பண்ணுறதுக்காக ராக் சால்ட், அதாவது கல் உப்பு போட்டு அந்த ஸ்டாண்டையும் வச்சு நான் ப்ரீஹீட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ இது ப்ரீஹீட் ஆகட்டும். இப்போது நம்ம செஞ்சு வச்சுருக்க பேட்டரை அந்த பேக்கிங் டின்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஸோ நம்ம அந்த பேக்கிங் டினை நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, நான் அதை பட்டர் வச்சு கிரீஸ் பண்ணிவிட்டு அதில் மைதாவை டஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நம்ம இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது 3/4, அதாவது அந்த பேக்கிங் டின் அளவில் 3/4 ஃபில் பண்ணால் போதும். ஸோ இப்போ நம்ம இதை ஃபில் பண்ணியாச்சு. ஃபில் பண்ணதுக்கப்புறம் அதில் பபுள்ஸ் இருக்கும். ஸோ பபுள்ஸ் இருக்கும்போது நம்ம என்ன செய்யணும்னா, இந்த மாதிரி 2-3 வாட்டி இப்படி டேப் பண்ணிக்கணும். ஸோ இப்போது இது குக்கரில் வைக்க ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதை நம்ம குக்கரில் இப்போ வச்சிடலாம். வச்சுட்டு நம்ம அந்த குக்கர் லிட் வச்சு மூடிடலாம். விசில் போட தேவையில்ல. இது ஒரு லோ ஃப்ளேமில் 30 மினிட்ஸ் வச்சா போதும். ஸோ இப்போ நான் சாக்லேட் சாஸ் எப்படி பண்ணேன்னு சொல்கிறேன். நான் சாக்லேட்டில் மில்க் ஊற்றி அதை நான் இப்படி மெல்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ சாக்லேட் மெல்ட் ஆகிடுச்சு. ஸோ இதில் வந்து நான் கொஞ்சம் 1/2 கப் ஆஃப் மில்கில் 1.5 டேபிள் ஸ்பூன் கோகோ பவுடரும் 4 டேபிள் ஸ்பூன் பவுடர் சுகரும் சேர்த்து நான் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இதே நான் இந்த மெல்டட் சாக்லேட்டில் ஆட் பண்ணி இப்படி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்க போகிறேன். சாக்லேட் சாஸ் இந்த கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கணும். கேக் இப்போது ரெடி ஆயிடுச்சு. கேக் ரெடி ஆயிடுச்சா இல்லையான்னு எப்படி செக் பண்ணணும்னு நான் சொல்கிறேன். ஒரு நைஃப் எடுத்து கேக்கில் இந்த மாதிரி குத்தி பார்த்தீங்கன்னா நைஃப் க்ளீனாக வரணும், அதாவது பேட்டரி எதுவும் இல்லைனா கேக் ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். கேக்கை டின்லேருந்து எடுக்கணும்னா ஒரு நைஃபை வச்சு இந்த மாதிரி எட்ஜஸை கட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் கேக்கை ரெண்டாக வெட்டிட்டேன். இது கீழே பார்ட், இந்த பார்ட்டை நான் சாக்லேட் சாஸ் ஊற்றி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது மேலுள்ள பார்ட்டையும் நம்ம மேலே வச்சிடலாம். இதுக்கு மேலேயும் நம்ம சாக்லேட் சாஸ் ஊற்றி நல்லா ஸ்ப்ரெட் பண்ண போகிறோம். ஸோ த கேக் இஸ் ரெடி. இந்த சாக்லேட் சாஸ் ஊற்றி மேலே டாப்பிங்காக நான் வந்து சாக்லேட்டை கிரேட் பண்ணி போட்டிருக்கேன். பார்க்கவே மவுத் வாட்டரிங்காக இருக்குது. ஸோ ரெடி ஆகிடுச்சு கேக். நீங்களும் பண்ணி பாருங்கள். பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.